நமஸ்காரம். ஸ்ரீ மாணிக்க பிரபு மகராஜ் சசரித்திரம். வெள்ளைத்தேள் எல்லா ஜீவராசிகளிடத்திலும் பிரபு அன்பு காட்டி வந்தார். ஒரு சமயம் மனத்தில் விளையாடி கொண்டிருக்கையில் ஒரு புற்றிலிருந்து 2-3 கேள்கள் வெளிவந்ததைக் கண்டு பாலவர்கள் அதை கொன்றுவிட்டனர். அவர்களை பிரபு கடிந்து துன்புறம் வழங்கும்படி சொல்லி மேல் நடப்பதை கவனிக்கும்படி சொன்னார். கொஞ்ச நேரத்தில் மேலும் 2 தேள்கள் புற்றிலிருந்து வந்து இறந்தவைகளை கவனித்து புற்றுக்கு திரும்பி மற்றும் சில தேள்களை அடைத்து வந்தன. பிறகு ஒரு பெரிய கருப்பு தேளின் மீது ஒரு வெள்ளை தேள் அமர்ந்து வெளியே வந்து இறந்த தேள்களை சுற்றி சுற்றி வந்தது. இறந்தவைகளை உயிர் பெற்று அனைத்தும் புற்றுக்குள் புகுந்து விட்டன. சிறுவர் இதைக் கண்டு ஆச்சரியப்பட்டனர். அந்த வெள்ளை தேள் ராஜா தேள் என்றும் மற்ற வேலைக்கார தேள்கள் இறந்த சமாசாரத்தை சொல்ல தன்னிடத்திலிருந்த சஞ்சீவினி மணியை கொண்டு உயிர்ப்பித்ததாகவும் பிரபு பாலகர்களுக்கு விளக்கம் கூறினார். மேலும் ஒவ்வொரு ஜீவராசியின் அதிபரிடமும் அவீத சக்தியை பகவான் அளித்திருப்பதாக சொன்னார். ஒரு சமயம் ஒரு பச்சை கிளி வல்லூரினால் கொத்தப்பட்டு பாதையில் இறந்து கிடந்தது. அதை பாலகர்கள் புரட்டி ரங்கா ரங்கா என்று ஆரவாரம் செய்து வந்தனர். இதனைக் கண்டு பிரபு மனமிறங்கி அந்த சவத்தை மடியில் வைத்து கொண்டு கோதி கொடுத்து அதனுடைய இருப்பிடம் செல்லும்படி பறக்கவிட்டதும் கிளி உயிர் பெற்று பறந்து சென்றது. தோழர்கள் இந்த அதிசயத்தைக் கண்டு ஆரவரித்தனர். ஆனால் விளையாடும் போது நடக்கும் சம்பவங்களை எவரிடமும் பகிரங்கமாக சொல்லக்கூடாது என்று அவருடைய தோழர்களுக்கு பிரபு கட்டளையிட்டிருந்தார். இவ்விதமான பாலலீலைகளை அநேகம் செய்ததாக சரித்திரக்காரர் கூறுகிறார். மண்டால் கிராமத்தை விட்டு பிரபு திடீரென்று ஒரு நாள் கல்யாணியில் தோன்றினார். கன்றை இழந்த பசுவானது தன் கன்றை மறுபடியும் கண்டதும் எவ்வளவு சந்தோஷப்படுமோ பிரபுவின் தாயார் அவ்வளவு ஆனந்தத்தை அடைந்தாள். ஊர் ஜனங்களும் குதூகலத்துடன் அவரை வரவேற்று வீட்டுக்கு வீடு தோரணங்களும் கொடிகளும் கட்டி அவரவர் வேண்டுதல்களையும் பூஜைகளையும் சமர்ப்பித்தனர். அவர்கள் படைத்த தேங்காய் பழங்கள் பர்பி அல்வா இவைகளின் ராசிகள் மலை போல் குவிந்து விட்டன. சிலர் சகசர போஜனம் செய்வித்தனர். பிரபு கல்யாணிக்கு திரும்பிய செய்து ஹைதராபாத்திலும் பரவி அங்குள்ள பீமாபாய் அவளுடைய 2 குழந்தைகளுடன் தரிசனத்திற்கு வந்தாள். அவள் 1000 ரூபாய்களை சமர்ப்பித்து மகாபூஜை செய்து அன்னதானம் இவைகளை செய்து பிரபுவிற்கும் மற்றவருக்கும் ஆடை ஆபரணங்களை வழங்கி திரும்பி சென்றாள். இப்படி பிரபுவின் கியாதி 4 திக்குகளிலும் பரவ மற்ற ஊர்களிலிருந்து யாத்திரிகள் வரத் தொடங்கினர். பிரபுவிடம் ஏராளமாக செல்வம் குவிய ஆரம்பித்தது. ஹேக பிச்சைக்காரர்களும் புராணம் சொல்பவரும் சங்கீதக்காரரும் பாகவதர்களும் ஜோஷியர்களும் சாஸ்திரிகளும் நாட்டியம் ஆடுபவர்களும் இவர்களுடைய கூட்டம் மிகுதியாக கூடிவிட்டது. அனைவரும் பிரபுவின் அனுக்கிரகத்திற்கும் சன்மானத்திற்கும் பாத்திரமானார்கள். எவ்வளவு நாள் தங்கினாலும் இவர்களை போ என்று சொல்வதே கிடையாது. 4-5 வருடங்கள் இவ்விதமாக சாம்ராஜ்யம் நடந்தேறியது. பிரபுவின் மகிமையைக் கண்டு அவருடைய பெற்றோர் ஆனந்த பரவசமடைந்தார் என்றால் அது ஒரு வியப்பல்ல. இப்படியாக கல்யாணியில் ஆனந்தோற்சவம் நடந்து வர 3வது புத்திரரான தாத்தா சாஹேபின் பூணல் கல்யாணம் நடந்தேறியது. நாட்கணக்காக பிராமண சந்தர்ப்பணையும் ஊரில் உள்ளவருக்கு அன்னதானம் வஸ்திரதானம் முதலீடுகளை அளித்து அனைவரையும் சந்தோஷப்படுத்தினர். இது நடந்த சில காலத்திற்குள் பிதாவான மனோகர் நாயகி அவர்களின் அந்திம காலம் நெருங்கி மரணமடைந்தார். பிரபுவின் தாயாருக்கு எல்லை இல்லாத துக்கம் ஏற்பட அவருடைய உபதேசத்தினால் அவளை தேற்றி மூத்தவனான தாதா சாஹேப் என்பவரால் ஈமைக்கு ஏரை செய்வித்து ஏராளமான தான தர்மங்களையும் செய்வித்தார். பாலச்சந்திர தீட்சித். கல்யாணியின் கிழக்கில் 8 மைல் தூரத்தில் ஹலிகேட் என்னும் ஊரில் பாலச்சந்திர தீட்சித் என்னும் அக்னி கோத்ரி வசித்து வந்தார். அவர் ஒரு பெரிய சாஸ்திர விற்பனரும் வித்வானமாகி இருந்ததால் வியாச பகவானை போல் இவரிடம் அநேக சிஷியர்கள் பாடம் படித்து வந்தனர். இவர் ஒரு தரம் கல்யாணிக்கு வந்தபோது பிரபுவின் வீட்டில் தங்கி தாயாரிடம் சேம லாபங்களை விசாரித்தார். பிரபுவின் தேஜஸை கண்டு வியந்தார். அதற்கு அவருடைய தாயார் பிரபுவின் லீலைகளையும் எந்நேரம் வீட்டில் தங்காததையும் காடுகளில் சஞ்சரிப்பதையும் தன் வசமுள்ள ஆடை ஆபரணங்களை கேட்டவர்களுக்கு தானம் செய்வதையும் உடம்பில் பஸ்மத்தை பூசிக்கொண்டு பித்தனை போல் திரிவதையும் சொல்லி தீட்சிதரிடம் கொஞ்ச காலம் அவரிடம் வைத்து கொண்டு புத்தி புகட்டும்படி வேண்டினாள். அதற்கிணங்க தீட்சிதர் பிரபுவை தன்னுடன் அழைத்து கொண்டு ஹலிகேட்டுக்கு சென்றார். அங்கு சென்றதும் ஒரு மாறுதலும் ஏற்படவில்லை. பிரபு நினைத்த போது வீட்டிற்கு வருவதும் போவதுமாய் இருந்தது. தீட்சிதர் பிரபுவின் மகிமை உணர்ந்தவராததால் அவரை வீட்டில் உள்ளவர்கள் எவரும் கண்டிக்க கூடாது என்றும் அவருடைய செயல்களில் குறுக்கிடக்கூடாது என்றும் எச்சரித்து வைத்திருந்தார். பிரபு எந்த நேரத்தில் வந்தாலும் தீட்சிதர் தாமே அவருக்கு ஸ்நானம் செய்வித்து சந்தனம் அணிவித்து தன்னுடைய போஜனத்திற்கும் அமர்த்தி கொள்வார். ஒரு நாள் வீட்டில் உள்ளவர்கள் பிரபு அக்னி குண்டத்தில் ஜலஸ்பரிசம் செய்த அநியாயத்தை பற்றி தீட்சிதரிடம் புகார் செய்தனர். ஆனால் தீட்சிதர் அதை நம்பாமல் நிரூபிக்கும்படி கூட வீட்டில் உள்ளவர்கள் அக்னி குண்டத்தில் கையை விட்டு பார்த்தபோது அந்த இடத்தில் ஒரு தங்க கட்டி சிக்கியது. அதை கண்டு அனைவரும் திகைத்தனர்.
பிரபுவின் வாழ் தீஷிதருக்கு அளவு கடந்த பக்தியை மெச்சி பிரபு அவரை பூர்ண அனுக்கிரகம் செய்து தன்னை மேலான பிரேமையினால் கட்டிவிட்டதாகவும் அந்த வம்சத்திற்கு ஒரு குறையும் இருக்காததென்றும் ஆசை கூறினார். அவருடைய முதல் புத்திரரான நாராயண தீஷிதரையே முதல் சிஷ்யராக கொண்டார். கொஞ்ச காலம் அங்கு வசித்து தீஷிதரின் அனுமதியின் பேரில் மறுபடியும் கல்யாணிக்கு வந்தார். பாலச்சந்திர தீஷிதரின் பெண்ணை பிரபுவின் தமையனான ஹனுமந்தராவ் சாஹேபு கொடுத்து விவாகம் நடந்தேறியது. ஆனால் அந்த பதிவிரதை கொஞ்ச நாட்களில் காலமானார். அதனால் ஹனுமந்தராவ் தன் மாமாவுடன் தீர்த்த யாத்திரை கிளம்பி சென்றார். அப்போது இளையவன் வித்யாபியாசம் செய்து வந்தான். பிரபுவின் கீர்த்தியை கண்டு சிலர் பொறாமை அடைந்தனர். அவரை எவ்விதத்திலாவது அவமானப்படுத்த நிச்சயித்தனர். அவர்களின் முக்கியமானவர் லக்ஷ்மண் ராவ் என்பவர். ஒரு நாள் பிரபு அவருடைய சிஷியர்களுடன் கூடி பேசிக் கொண்டிருக்கையில் தரிசனத்திற்காக லக்ஷ்மண் ராவ் வந்தார். அந்த சந்தர்ப்பத்தில் ராயர் நரசிம்மராவ் தாத்யாவின் விவாகத்தை பற்றி பேச்சு எடுத்தார். அதற்கு பிரபு தான் பக்கீர் என்றும் தனக்கு ஊரில் வீடோ நிலமோ இல்லாததால் யார் பெண் கொடுக்க வருவார் என்று சொன்னார். அதற்கு ராயர் கல்யாண செலவிற்கு பொருள் இருந்தால் தானாகவே தேடி வரும் என்று பிரபு விவாகத்திற்கு செலவு தொகையை நிதானமாக ஒரு திட்டம் சொல்லும்படி கேட்டார். 4-5 ரூபாய்க்கு பொண்ணும் 2-3 வெள்ளியும் 2 வஸ்திரங்களும் 3-4 அன்னதானத்திற்கும் செலவு ஒப்புக்கொண்டால் தன்னுடைய தங்கையை தாத்யா சாஹேபிற்கு கொடுப்பதாக ஒப்புக்கொண்டார். லக்ஷ்மண் ராவ் பிரபுவினால் அவ்வளவு பணம் கொடுக்க சாத்தியம் இருக்காது என்று எண்ணி சம்பந்தத்தை நிராகரிப்பார் என்று நினைத்தார். ஆனால் பிரபு அந்த யோசனைக்கு சம்மதித்து பட்டியல்படி சீர் செய்வதாக ஒப்புக்கொண்டு மேலும் முகூர்த்த நாளை நிச்சயிக்கும்படி சொன்னார் லக்ஷ்மண் ராவ். முகூர்த்த நாளையும் வைத்து அந்த தேதிக்குள் அவ்வளவு தொகையிலே பிரபுவினால் சேகரிப்பது அசாத்தியம் என்று எண்ணி அதை கொண்டு அவரை அவமானப்படுத்தலாம் என்று எண்ணினார். பிரபுவின் வீட்டில் உள்ளவர்களும் எவ்விதம் அப்பெரிய தொகையை தயாரிப்பது என்னும் கவலை பிறந்தது. அந்த சமயத்தில் அவ்வூரிலுள்ள பசப்பா என்ற லிங்காயத்து சவுகா தரிசனத்திற்காக வந்தான். அவன் வீட்டில் உள்ளவர்களின் கவலையை அறிந்து கல்யாணத்திற்காக எல்லா செலவையும் தான் ஒப்புக்கொள்வதாக வாக்களித்து இரவோடு இரவாக வண்டிகளில் எல்லாவற்றையும் கொண்டு இறக்கிவிட்டான். அனைத்தும் ஸ்ரீ தத்தாத்திரேயன் கிருபை என்று பிரபு போற்றினார்.